ஸ்ரீகுருப்பியோ நமஹ. 10/2/2022 வியாழக்கிழமை, சுஸ்தி ஸ்ரீ பிளவ வருஷம், உத்தராயணம், ஹேமந்த ரத்து, மகர மாதம், தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி, சுக்லபக்ஷம் தசமி, பகல் 1:33 முதல். வியாழக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் சந்திர பகவான், ராகு பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில் சுக்கர பகவான், செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சூரிய பகவான், புத பகவான், சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். ராசி பலன்களை சிந்திப்போம். அதிகார பலம் உள்ள, அன்பு உள்ளம் நிறைந்த மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் அதிகார பலம் இருந்தாலும் அன்பு உள்ளம் உடையவர்கள். உங்களது ராசியின் நாதன் செவ்வாய் பகவான் ஆகையினால் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாய் பெற்றவர்கள் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள். இன்றைய தினத்தில் எதிர்பாராத பொருளாதார வரவுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். தாய்வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ, மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்க போறதோ, இளைஞர்களின் தன்னம்பிக்கை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறதோ, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ, பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ, உங்களது ராசிக்கு சதுர் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அபரிமிதமான பொருளாதார வரவுகள், குறிப்பாக கடந்த சில மாதங்களாக, கடந்த சில வருடங்களாக பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட பலவிதமான தேக்கங்கள் நீங்கி ஊக்கம் பெற்று உங்க மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எல்லாம் விலகி ஆக்கப்பூர்வமான சிந்தனையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை திருப்புவதற்கான வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. பாக்யாதிபதியில் லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. வாழ்க்கையில பலவிதமான ஜோதிட சூக்ஷ்மங்களை உணர்த்தக்கூடிய பொக்கிஷம் ஜோதிடம். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடிய குருவாரம் சேரும் பொழுது மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய உங்களது பிரார்த்தனை, உங்களது முயற்சி ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக சுக்லபக்ஷம் என்று சொல்லக்கூடிய வளர்பிறை சந்திரன் தசமி என்று சொல்லக்கூடிய திதியில் சஞ்சரிக்கும் பொழுது பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த தினங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பலவிதமான செயல்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் அந்த செயல்களை செயல்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு தேக்கம் காணப்படுகின்றது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களது ராசியை கடந்து வரும் பொழுது பலவிதமான சிந்தனை சிதறல்கள் தோன்றுகின்றது. பொதுவாக சந்திர பகவான் உங்களது ராசியை கடக்கும் பொழுது மனதில் பலவிதமான அழுத்தங்கள் தோன்றுவதை சிந்திக்க முடியும். ஆகையினால் இன்றைய தினங்களில் மனதை ஒருநிலைப்படுத்துவது, தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, உங்களது பிரார்த்தனைகளை முடுக்கி விடுவது, இவைகளில் உங்களது சிந்தனைகளை செலுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக நடக்கக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் இன்றைய தினத்தில் செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் ராகு பகவானோடு சேர்ந்து சஞ்சரிப்பது செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த சமயங்களில் செலவுகளை முழுமையாக தவிருங்கள். பலவிதமான மாயைகள் உங்களை ஈர்க்கும். இந்த சமயத்தில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவதும், எந்த பொருள்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அவசியம்
மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகோடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, அதிலும் சுக்லபக்ஷ சந்திரன் என்று சொல்லக்கூடிய வளர்பிறை சந்திரன் லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது கடகர் ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு ஒரு அருமையான, அதிர்ஷ்டகரமான, வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான தினமாக அமையப்போகிறது. கடந்த பல மாதங்களாக முயற்சி செய்து வந்திருக்கக்கூடிய உங்களது முயற்சிகள் இன்றைய தினத்தில் வெற்றியை கொடுக்க போகிறது. பொருளாதார ரீதியான சிரமங்களில் தத்தளித்து கொண்டிருந்த பக்தகோடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் பொருளாதார வளர்ச்சிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். சுய தொழில் செய்து கொண்டிருந்த பக்தகோடிகளுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. பணி நிமித்தமாக பணியில் இருந்து கொண்டு பல மாதங்களாக சம்பளம் வரவில்லையே என்று தவித்து கொண்டிருந்த பக்தகோடிகளுக்கு ஒரே சமயத்தில் பல மாத சம்பளங்கள் உங்களது கையையும் பையையும் நிரப்புவதை பிரத்யக்ஷமாக உணர முடியும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள், பொருளாதார முதலீடுகள் செய்வதற்கான சிந்தனைகள் இவைகள் யாவும் வெற்றியை கொடுப்பதை பிரத்யக்ஷமாக உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்தகோடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு தொழில் ரீதியான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரக பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குலதெய்வத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்க போகிறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போகிறது. நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போகிறது. குறிப்பாக வேலை நிமித்தமாக இருந்த இடர்பாடுகள் நீங்க போகிறது. பொருளாதார ரீதியாக இருந்த சிரமங்கள் மாற்றங்களை கொடுக்க போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்தகோடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் சந்திர அட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்டத்திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது ஸ்தானத்தை சந்திர பகவான் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். அர்த்தாட்டம ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் எதிலும் பொறுமை நிதானத்தை சிந்திப்பது நல்லது. அவசரத்தை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகோடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். பாக்யாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கின்றது. சப்தமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் உங்களது ராசிநாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. சில சமயங்களில் ஆரோக்கிய ரீதியான சூழ்நிலைகளிலோ அவசரமான சூழ்நிலைகளிலோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பிறர் மனதை புண்படுத்தலாம். ஆகையினால் பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. சில சமயங்களில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அதே சமயத்தில் நமக்கு இடையூறை கொடுப்பதும் அந்த வார்த்தைகள் தான். ஆகையினால்தான் பேச்சு என்று சொல்லக்கூடிய சிந்தனையை கொடுக்கக்கூடிய நாக்குக்கு 32 காவலர்களை இறைவன் அமைத்திருக்கின்றார்.
ஆக என்னால் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து சிந்தித்து பேசும் பொழுது அவைகளை வெற்றி சிந்தனைகளாக நாம் சிந்திக்க முடியும். ஆகையினால் பிரச்சனைகளை தவிர்த்து வெற்றியை சிந்தித்து உங்களது பிரார்த்தனைகளை முடுக்கிவிட்டு வெற்றியை சிந்திப்பது வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுர்ராசி பக்தகுடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான உயரிய சிந்தனைகள் தோன்றும். ஆனாலும் அந்த சிந்தனைகளை எல்லாம் பொறுமையாக சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வெற்றி அடைவார்கள். விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார், குடும்பஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் எதிலும் பொறுமை நிதானம் தேவை. இருந்தாலும் சப்தமஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவரோடு ஒருவருக்கொருவர் உங்களது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு எதை எவ்வாறு எப்படி செய்யலாம் என்று திட்டமிட்டு செயல்படுத்துவது வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகுடிகளே, மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு பொருளாதார மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்கலாம். மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, அதை போல அசையா சொத்துக்கள் மூலம் பொருளாதாரம் வருவதையும் சிந்திக்க முடியும். முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு கொஞ்சம் கடுமையான வேலை பலுக்கள் இருந்தாலும், தூக்கமின்மை காரணமாக பலவிதமான சிந்தனைகள் ஏற்பட்டாலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது சிந்தனைகள் பொருளாதார ரீதியான சிந்தனைகளை சிந்தித்து உங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். இருந்தாலும் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகுடிகளே, கும்பராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சகோதர சகோதரிகள் மூலமான சுப செய்திகள் நாடி வரப்போறது, பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இருந்தாலும் அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய பக்தகுடிகள் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. குறிப்பாக அரசு சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. செலவுகளை அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்தகுடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. லாபஸ்தானாதிபதி மந்தகாரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்தில் வண்டி வாகனங்கள் மாற்றலாமா என்று சிந்தித்திருப்பீர்கள். மாற்ற வேண்டாம், இந்த வண்டியே வச்சுண்டு ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினைத்தவர்கள் கூட திடீர்னு அந்த வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படுகின்றது. உடனடியாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிவிடலாம் என்ற ஒரு அவசர தீர்வை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சந்திர பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது உங்களது திடீர் முயற்சிகள், திடீர் தீர்மானங்கள், இன்னும் பல மாசமா வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தோம், திடீர்னு இன்னைக்கு தீர்மானம் பண்ணி ஒரு புது கார் புக் பண்ணிட்டோம், புது வண்டி வாங்கிட்டோம் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மீனராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு வண்டி வாகன சேர்க்கைகள் வெற்றியை கொடுக்கும். நல் வாட்டுக்கள். அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.